கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த மாலை வேளையிலே அவிதமாக இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோட வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். கர்த்தர் தாமே கடந்த 9 மாதங்களை கண்ணின் மணியை போல காத்து இந்த 10வது மாதத்தின் இந்நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் இதோட சுத்த கிருபின் இறக்கம் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் கடந்த எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களும் பயத்தின் மத்தியிலே தேவன் நம்மை உண்மையாக அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். எல்லா உள்ளங்களில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இல்லாமை, வறுமை, அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி தேவன் இப்பொழுது நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகையால் இந்த நாளில் இதோட வார்த்தை கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த மாலை வேளை கண்ணன்று செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையிலே குடும்பட வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரை, கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எந்தெந்த இல்லங்களில் அப்பா அமர்ந்து இந்த வார்த்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்வீராக. உடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வேண்டாம நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில், ஆமேன். உட்காருவோம். நம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நேராய் கடந்து போவோம். இந்த நாளிலே கூட நம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சமாதானம் கிடைக்க நாம் என்ன விதமாக சமாதானம் கிடைக்கணும் என்றால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் கிடைக்கணும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவிதமாகவே சமாதானம் கிடைக்கணும் என்றால் ஒரு சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வேதத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிப்போம். நான் உங்களை சிறப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஹலேலூயா. உண்மையாக இங்க வேதம் அருமையா சொல்லுகிறது. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். 3 காரியங்கள் என்னவென்று சொன்னால், நாம் வசிக்கிற இந்த நம்முடைய சுற்றில் இருக்கிற பகுதிகளுக்காக சமாதானம் கிடைக்கவும், 2வதாக தேவன் தாமே அவிதமாக நம்முடைய சிநேகிதர் மத்தியிலே சமாதானம் கிடைக்கவும், 3வதாக நம்முடைய அதிகாரிகளுக்காய் மற்ற இதர எல்லா ஜனங்களுக்காக சமாதானம் கிடைக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான 3 ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு சமாதானம் என்று சொன்னால் எல்லாருக்குமே சமாதானம் கிடைக்கணும்னு வாஞ்சிப்பாங்க. நான் சமாதானமாக இருக்கணும், என் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், என் உற்றார் உறவினர் மத்தியில் சமாதானம் இருக்கணும். சமாதானம் என்று சொன்னால் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். யாவரோடு ஆண்டு சொன்னார், கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அன்பாய் சொல்லுகிறது. ஆகையால் சமாதானம் என்று சொன்னால், ஐயோ இது ரொம்ப கடினமான ஒரு காரியமாயிச்சு, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாயிச்சு, நாங்கள் எப்படி சமாதானமாக இருக்கணும், ஐயோ நாங்களே போய் பேசி சமாதானமாக எப்படி வாழ முடியும் என்று சொல்லி நாம் அவிதமாக நினைக்கிறது இயல்பு. இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், நாம் மற்றவர்களுக்காக மற்றவருடைய சமாதானத்துக்காக வேண்டும் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகையால் என அன்பான தேவச்சனமே, முதல் பாயிண்ட் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 22 வசனமும் 23 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமாக்கு போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துர்மார்கரோடே நீதிமானை அளிப்பீரோ? என அன்பான தேவச்சனமே, ஆபிரகாம் நின்றான். அல்லேலூயா. உண்மையாகவே அங்கே பார்க்கிறோம், சுதமா கொமேராவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி, சுதமா கொமேராவை கழிக்க வேண்டும் என்று சொல்லி, கவிக்கப்பட போகிறது என்று சொல்லி அவிதமாகவே தேவதூதர்கள் வந்து சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாம் போய் நிற்கிறான். அல்லேலூயா. தன் சகோதரனாகிய லூத்து அவர்களோடு கூட அந்த சுதமா கொமேரால வசித்து கொண்டிருக்கிறபடியால் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய குடும்பத்தார் மத்தியிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய
குடும்பத்தார் மத்திலே போராட்டம் இருக்குது என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தார் மத்திலே ஒன்னஸ் இல்லாம காணப்படுகிறது என்று சொன்னால், நாம் உண்மையாகவே தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், கர்த்தரோடு ஏகோபித்துக் கொடுக்கிற நாம், கர்த்தரோடு அந்யோன்யமா இருக்கிற நாம் அங்க நிற்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இப்போ நமக்கு நாமே சமாதானமா இருந்தால் போதும், நாம் சமாதானமா இருக்கிறோமா, ஆண்டவரோடு நாம் சமாதானம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். ஆனா மற்றவர்களை கூட நாம் என்ன பண்ண வேண்டும், சமாதானத்துக்குள்ளா கொண்டு வர வேண்டும். நீங்க பார்க்க லோத்துக்காக, லோத்துவுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும் என்று சொல்லி லோத்துவுக்காக ஆபிரகாம் நின்று வேண்டுதல் செய்கிறத பார்க்கிறோம். ஆமாண்டவரே, அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறார் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணம் காக்கப்படுமா என்று சொல்லி, அப்படியாகவே 50 குறைந்து 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 கேட்டு 5 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீ அழிப்பீரோ என்று சொல்லி. ஆம், என கண்பான தேவச்சனமே, ஏன் என்று சொன்னால் தன் சகோதரன் அழிக்கப்படக்கூடாது, தன் சகோதரனுடைய குடும்பம் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் நின்று அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறது நாம் பார்க்கிறோம். என கண்பான தேவச்சனமே, அப்பொழுது ஆபிரகாமுடைய ஜெபத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அல்லேலூயா. உண்மைய நம் தேவன் பெரியவருங்க, அவர் உன்னதத்திலே மகிமையில் மகிமையான தேவன், அவர் உண்மையாகவே அற்புதங்களை செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். பாருங்க, ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணினார், ஆபிரகாமுக்கு தேவன் கிருபை கிடைக்க செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், மேன்மைகளை செய்தார், வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை ஆபிரகாமுக்கு தேவன் செய்தார். என கண்பான தேவ ஜனமே, நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாம் போய் லோத்துக்காக விண்ணப்பம் பண்ணினார், லோத்துக்காக தன்னை தாழ்த்தினார். வாசித்து பார்ப்போம் 27 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். எவ்வளவாய் ஆபிரகாம் தாழ்த்துகிறார். ஆபிரகாம் தனக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்துக்காக அல்ல, செல்ஃபிஷாய் காணப்படலை, தன் சகோதரனுக்காக வேண்டுதல் செய்கிறான். தன் சகோதரன் அவிதமாகவே அழிந்து போகக்கூடாது, அந்த அழிவிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, அவருக்கு ஒரு கீடு வரக்கூடாது, ஒரு தீமை வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி சகோதரனுக்காக போய் வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, தூளமும் சாம்பலமாக இருக்கிற அடியேன் பேச துணிந்தேன். என கண்பான தேவச்சனமே, எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறா, எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்த வேண்டுமோ அவ்வளவாய் தாழ்த்தி கெஞ்சுகிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஆண்டவர் உண்மையாகவே ஆபிரகாமின் சத்தத்தை கேட்டார், ஆபிரகாமுக்கு தேவன் செவி கொடுத்தார், ஆபிரகாமுக்கு மறு உத்தரவு அருளை செய்து உண்மையாகவே லூத்துவை கீழே வாசித்து பாப்பா, 19:17 வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. என கண்பான தேவச்சனமே, ஒரு தேவ தாசன், ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர், தேவனோடு பேசுகிறவர், தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிற ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ கணவன்மார்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, எத்தனையோ கணவன்மார்கள் இன்னைக்கு குடியின் அடிமை தனத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படலை, எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளாத மக்கள் ஏராளம் இன்றைக்கு உண்டு. அவர்களுக்காக என்றைக்காவது நீ யோசித்திருக்கிறாயா? கொரோனா வந்துவிட்டது, இப்பேற்பட்ட பயங்கரமான காரியம் வந்துவிட்டது என்று சொல்லி நம்முடைய தனிப்பட்ட முறைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நமக்காக போராடுகிறோம். ஆனால் என் கண்பான தேவச்சனமே, இந்த அழிவிலிருந்து ஆண்டவர் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் ஏராளம் உண்டு, இவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஜெபிக்கிறாயா? என் கண்பான தேவச்சனமே, உண்மையா இந்த மத்திய மாலை வேளையிலே தேவனை நோக்கி நீ பார், என்னவென்று சொன்னால், ஆண்டவரே என் குடும்பத்தில் என் கணவனார் நான் பெற்ற வெளியேறப்பட்ட ரட்சிப்பை, நான் பெற்ற அனுபவங்களை என் கணவனார் பெறவில்லை, என் உற்றார் உறவினர் பெறவில்லை, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பெறலை, இப்பேற்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக நீ ஆண்டோட சமூகத்தில் நிற்கிறாயா? மன்றாடுகிறாயா? ஜெபிக்கிறாயா? உபவாசித்திருக்கிறாயா? காத்திருக்கிறாயா? ஆனா ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியே தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே பேச துணிந்தேன் என்று நிற்கிறத பார்க்கிறோம். ஆபிரகாம் நின்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அவர் தேவதூதர்கள் வந்து லோத்துவின் கரத்தை பிடித்து கொண்டு வெளியே கொண்டு போய் விட்டு, நீங்கள் பின்னிட்டு பாராமல் இந்த சமபூமியில் எங்கும் நில்லாமல் என்று சொல்லி என கண்பான தேவ ஜனமே, உண்மையாகவே ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டார், ஆபிரகாமுக்கு தேவன் பதில் கொடுத்தார்.
நம்மத்திய மாலை வேளையில கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் உன் ஜெபத்தை கேட்க வல்லவர். நீ மன்றாடும் பொழுது அவர் உனக்கு மறு உத்தரை கொடுக்கிற தேவன். நீ முறையிடும் பொழுது அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஆகையாலே இந்த மாலை வேளையில ஜெபிப்பாயா, நீ யோசித்து பார் எந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படலையோ, எந்த பிள்ளைகள் எல்லாம் என் குடும்பத்தில் அழிவுக்கு நேராய் போகிறார்களோ, ஆண்டவரே இந்த மாலை வேளையில நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறேன், அவளுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்துவை காத்த தேவன். லோத்துவை காத்தது மாத்திரமல்ல, அபிமெலேக் ராஜாவிடத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கிருபை கிடைக்க செய்தார், தயவு கிடைக்க செய்தார், அற்புதம் செய்கிறார் என்று சொன்னார். சகோதரனுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கூட தேவன் ஜெயத்தை கொடுக்கறத பார்க்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் எனக்கு அன்பான தேவச்சனமே, யோபுவின் புத்தகம் 42:10 அப்படி 2 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தரோட சிறை இருப்பை மாற்றினார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணார். சிநேகிதர்களுக்காக ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆனா யோபு சிநேகிதர்கள் யோபுவை கேலி பரிகாசம் பண்ணினார்கள். யோபு என்ன செய்தான், ஆகையால் தான் ஏபடி வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரு. சம்டைம்ஸ் பாருங்க, நம்ம குடும்பங்களிலே யாருக்காவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கலன்னா, இவன் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, இவன் என்ன செஞ்சான் அதுக்கு தான் இவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, இவனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இவன் தேவனுக்கு பிரியமா நடக்கல, அதனால இவனுக்கு நன்மை கிடைக்கல, ஏதாகில ஒரு காரணத்தை சொல்லி அந்த மக்களை பலவீனப்படுத்துவார்கள், அந்த மக்களை துக்கப்படுத்துவார்கள், வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுத்துவார்கள், குறம் கூறுவார்கள். ஆனா இந்த வேதம் அருமையா சொல்லுகிறது, ஆகையில் என்ன அன்பான தேவ ஜனமே, இங்க யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். யோபு தன்னை தூஷித்து, தன்னை நிந்தித்து, தன்னை அவதூறா பேசுகிற, தன்னிடத்துல நல்லா இருக்கும் பொழுது சிநேகிதர்களாய் பழகி வாழ்ந்தவர்கள் அவன் கஷ்டப்படும் பொழுது விலகி அவனை பரிகாசமாய் பேசுகிற அந்த சிநேகிதர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, உண்மையா நம்மை நேசிக்கிறவளுக்காக வேண்ட நாம் ஜெபிப்போம், ஆனா நம்மை நேசிக்காதவளை, நம்ம வெறுக்கிறவளை, நம்மை குற்றமாய் பேசுகிறவளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ரொம்ப கஷ்டம். நான் ஏன் ஜெபம் பண்ணும், அவன் என்ன திட்டுறான், அவன் எனக்கு விரோதமா பேசுறான், நான் ஏன் அவனுக்காக ஜெபம் பண்ண? யூபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். யூபுவோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய சிறை இருப்பை மாற்றுகிறார். மாற்றின பிறகு யூபுக்கு என்னதான் கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். 12 கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை அல்லேலூயா ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அவனுக்கு இவைகள் எல்லாம் இருந்ததோ அவைகளை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் எல்லாமே ரெட்டிப்பாய் டபுள் மடங்காய் கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். எனக்கு அன்பான தேவச்சனமே, உன் வாழ்க்கையிலே உன்னை விருக்கிறவளுக்காக நீ ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு உண்டா? உன்னை நிந்திக்கிறவளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு உண்டா? உன்னை தூசிக்கிறவளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு உண்டா? யோபுவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஊஸ் தேசத்தில் யோபு என்ற ஒரு பக்தன், ஒரு அவர் தேவனுக்கு பயந்தவர், அவன் உத்தமன், அவன் சர்மார்கன், அவன் உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனாலே தன் சிநேகிதர்கள் என்னதான் கேலி பரிகாசம் பண்ணினாலும் அவர் தேவனை நன்றாக எனக்காக தேவன் யாவும் செய்து முடிப்பார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று ஒரு நம்பிக்கை யோபுடைய வாழ்க்கையில் இருந்ததுங்க. அறியாமை பேசுகிறார்கள் ஆண்டவர் கூட பாருங்க, தன்னை நிந்தித்து காரி உமிழ்ந்தார்கள், பிதாவே தங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்டார். அந்த காரியங்கள் எல்லாம் யோபு தன் அனுபவபூர்வமாய் கற்றுக்கொண்டார். ஆகையால் தான் யோபு சொல்லுகிறார், அந்த சகோதரிகளை பார்த்து, ஆண்டவரே நீர் என்ன செய்யுங்க, இவர்களுடைய சிறையிருப்பை மாற்றும். உண்மையாகவே ஏபு ஜபத்தை தேவன் கேட்டார். ஆகையால் தான் ஏபுக்கு வாழ்க்கையிலே ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏபு தன் உதட்டினாலே கூட பாவம் செய்யலையாங்க, உண்மையாக கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாயிருந்தார். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருந்ததுனாலே யோபுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று தேவன் ரெட்டிப்பான காரியத்தை, சமாதானத்தை தேவன் அருள் செய்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த மாலை வேளையிலே உனக்கு அப்பேற்பட்ட ஜெப வாழ்க்கை உண்டா? உன்னை நிந்திக்கிறவளுக்காக ஜெபிக்கிறேன் ஜெபிங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களை பகைக்கிறவளை நேசியுங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில உண்டா? எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த மாலை வேளையில் யோபுவை பார்த்து உன் வாழ்க்கையிலே கற்றுக்கொள். சம்டைம்ஸ்
பாருங்க சொந்த சகோதர சகோதரிகளுக்கு மன்னிக்கிற மனப்பழக்கம் இருக்காது. ஐயோ அவன் என்னை இப்படி சொன்னான், இவங்க என்னை இப்படி சொன்னாங்க, நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் இறங்கி போகணும்னு வாங்க. இல்லை, உனக்கு தேவ சமாதானம் வேணும்னா, உன் உள்ளத்தில் தேவ சமாதானம் ஆளுக செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ மன்னிக்கிற மனப்பக்குவம் உடையவனாக இருந்தால் தேவ சமாதானத்தினை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வா. எனக்கு அன்பான தேவ சொன்னவே, இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் தேவ சமாதானம் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உலகத்தில் நீ பீஸ்ஃபுல்லாக வாழவே முடியாது. மூன்றாவதாக பார்ப்போம், 1 தீமோத்தேயு 2:1-2. நம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்ம குடும்பத்துக்காக பண்றதே நமக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா மனுஷர்களுக்காக தேசத்துக்காக நம்ம எங்க பண்றது? நமக்கு நாமே ஜெபித்து கொள்ள ரொம்ப கஷ்டம், தேவனுக்கு டைம் கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. மினிமம் ஆண்டு சொன்னாரு, 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரம் கூட ஏன் நம்மளை விழித்திருந்து ஜெபம் பண்ண, நீங்கள் சோதனைக்குள்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்பித்தார். ஆமீன. கண்பான தேவன் சொன்ன அந்த 1 மணி நேரத்தை கூட கொடுக்க நம்மளால முடியாமல் சம்டைம்ஸ் போராடி கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டங்க. என்னதான் வேலை செய்ய சொன்னாலும் செய்வாங்க, கர்த்தரோடு பேச சொன்னால் பேச முடியாது. நமக்காகவே ஜெபித்து கொள்ள நேரம் பத்தலை. நாம் எங்கே மற்றவங்களுக்காக, என்ன இந்த வசனம் எப்படி சொல்லுது, நாம் எங்கே மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது? எனக்கு அன்பான தேவ சொன்னமே, உலகத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்களுக்காக, உலகத்தில் காணப்படுகிற எல்லா பாவ காரியங்களுக்காக, தேசத்தில் அழிந்து போகிற மக்களுக்காக, ஓ வறுமையில் வாடி கொண்டிருக்கிற மக்களுக்காக, கண்ணீரும் கஷ்டத்தோடு பாரத்தொடுக்கிற ஜனங்களுக்காக, அநேகருக்காக நம் தேவ சமூகத்தில் போய் ஆபிரகாமை போல நிற்கணுங்க. நிற்கும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே ஆளுக செய்வதென்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்கும் என கண்பான தேவ சொன்னமே. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லா மனுஷர்களுக்காக. 2 வசனம், நாம் எல்லா பக்தியோடு நல்லொழுக்கத்தோடு கலங்கம் இல்லாமல் அமைதிலும் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக அப்படியே செய்யணும். எல்லா மனுஷர்களுக்காக மாத்திரமல்ல, ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக. நம்ம யாருக செய்கிற அதிகாரம், உண்மையிலான அதிகாரிக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லுங்க, எல்லா விஷயங்களையும் தேவன் நமக்கு அற்புதமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நமக்கு அதிசயமாய் கற்றுக் கொடுத்தது எல்லாருக்காக என்று சொல்லி ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும் என கண்பான தேவ சொன்னமே. உண்மையாகவே நாம் தேசத்துக்கு ஜெபிக்கும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நமக்கு தேவன் சமாதானத்தை அருள் செய்வேன் என்று எரேமியா தீர்க்கதரிசன சொன்ன வார்த்தையின்படி என கண்பான தேவ சொன்னமே. இந்த மாலை வெள்ள கற்றுக்கொண்ட வேத பாடம் என்னவென்று சொன்னால், நீ சமாதானமாக இருக்கணும்னா சமாதானம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிதான் இந்த வேதம் அருமையா சொல்லுகிறது. இந்த மாலை வெளியில ஒருவேளை உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று எங்கிக் கொண்டிருக்கிறாயா, உன் அநேகருக்காக மற்றவர்களுக்காக என்று சொல்லி அதிகாரிகளுக்காக பிரபுக்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமா ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற புத்தகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையால் 3 காரியங்களை அருமையாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என கண்பான தேவன் சொன்னபே, ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்துக்காக நின்றான். ஆண்டோட சமூகத்திலே வேண்டுதல் செய்தான், தேவன் லோத்துவை விடுவித்தார், அற்புதமாய் தேவன் நடத்தினாருங்க, அ
நீ ஜெபி தேவன் உனக்கு பயங்கரமான சமாதானத்தை வச்சிருக்கிறார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான், தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தா, தன் சிநேகிதருடைய சிறையிருப்புக்காக தேவன் அவிதமா ஜெபிக்கிற தேவன் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி உண்மையாகவே யோபுக்கு இரட்டித்தனையான ஆசீர்வாதம், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுக்கு தேவன் கொடுக்கறத பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் என்ன சொல்லி கொடுக்கிறான்னு சொன்னா, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா, நாம் மற்றவர்களுக்காக எல்லாருக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் தேசத்தை ஆளுகிற எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று
பக்தன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்பேற்பட்ட ஜப வாழ்க்கை உன்னிலே உண்டா? எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளில் நிறைய பேருங்க இன்னைக்கு தன்னுக்காக ஜெபிக்கிறவங்க ஏராளமான மக்கள் உண்டு. இந்த நாளிலே நீ மற்றவர்களுக்காக ஜெபி, தேவ சமாதானம் உன்னை தேடி வரும், தேவ சமாதானம் உன் அறியாமலே இருக்கும். ஆகையால் எனக்கு அன்பான தேவஜனமே, நம்ம ஆலயவிடலே கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையின்படி நீ மற்றவர்களுக்காக ஜெபி, நீ தேவ சமாதானத்தை பூர்ணமாக பெற்றுக்கொள். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடு. ஸ்தோத்திரங்க தாவே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி. இந்த மாலை வேலையிலே கூட வார்த்தைகளை கொண்டு நிறைங்களோடு கூட பேசின தெய்வக்காய் நன்றி அப்பா. வார்த்தைகள் ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியா யாரெல்லாம் சமாதானமற்று காணப்படுகிறார்களோ, ஓ தெய்வ சமாதானம் எங்களிலே இல்லை என்று சொல்லி கணவன் மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள், பெற்றோர்களுக்கோ, ஆண்டவரை உற்றார் ஒன்றைக்குள்ள சமாதானம் இல்லை என்று சொன்னார். மற்றவர்களுடைய சமாதானத்துக்காய் வேண்டுதல் செய்யும் பொழுது அவனுடைய குடும்பங்களை சமாதானம் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.